ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நாம் சூப்பராக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஆப்பில் எல்லாருக்குமே 25 ரூபாய் சைன் அப் போனஸாக வந்து ஆட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 300 டோக்கன் வந்து வந்தால் ஆட் ஆகும். சரியா, அந்த 300 டோக்கன் வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா எடுத்துக்க முடியும். இங்கே டோட்டல் ஏர்னிங் 25 ரூபீஸ் இருக்கும். இங்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறதன் மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கோல்ட் ஆப் மாதிரியான இந்த ஆப்பில் நாம் கோல்டை பை அண்ட் செல் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்பினுடைய பேர் இது தான். இப்போதைக்கு யூடியூப்பில் செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஆப் இது தான். இந்த ஆப்பில் நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டை ரிடீம் கோட், அதாவது அமேசான் கிஃப்ட் கார்டாகவோ அல்லது வந்து ரிடீம் ஆஸ் டிஜிட்டல் கோல்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம இதை லைவாக பண்ணி காட்டலாம். சரி, ரிடீம் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நியூ லான்ச் ஆகிருக்கிற இந்த ஆப்பை. ஓகே, இந்த ஆப்பினுடைய லிங்க்கை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆப் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப் யர் ரெஃபர் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைன் அப் போனஸாக 25 ரூபீஸ் ஆட் ஆகும். இங்கே ரெஃபர் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர் கோட் கொடுத்துருப்பேன். அந்த ரெஃபர் கோட் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேவ் கொடுத்த உடனே ஆப் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் இங்கே 300 காயின்ஸும் உங்களுடைய வின் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட் கேம் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணுறதன் மூலம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம கீழே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 3000 ரூபீஸு அண்டு 5வது ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்து சூப்பராக நல்லா பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறவங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத பக்கத்தில் லீடர் போர்டு அப்படின்றத இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யார் வந்து இதில் டாப்பில் இருக்காங்க அப்படின்றது தெரியும். 145 ஸ்கோரோட டாப்பில் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து இதில் டாப்பில் வரணும். சரியா, முதல் 5 இடத்துக்குள்ளே வரணும். 5 இடத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரைக்கும் இந்த ஆப்பில் வந்து கிடச்சிடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இன்னொரு சூப்பரான அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ரெஃபர் பண்ண ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இந்த ரெஃபர் பண்ணுறோம்ல, ரெஃபர் பண்ணுற அமௌண்ட் வந்து ஆட் ஆகுதுல்ல, அதை இப்போ நம்ம வித்ரா எடுக்க ட்ரை பண்ணலாம். அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டோட்டல் வின்னிங் இது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அமேசான் கிஃப்ட் கார்டு இருக்குது அண்டு ரெடிம் டிஜிட்டல் கோல்டு இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து ரெடிம் டிஜிட்டல் கோல்டு அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஆர் யூஷுவர் யுவர் வாண்ட் இந்த 300 ரூபீஸ்ன்னு கேட்குது. நான் எஸ் கொடுக்குறேன். அது என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வித்ரா ஃபெயில்டு, யூ நூட் டு சேவ் த மினிமம் 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வந்து ஒரு 100 ரூபாவது நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, ஒரு 100 ரூபீஸாவது நம்ம வந்து கண்டிப்பாக கோல்டை வந்து பை பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து நம்ம 100 ரூபீஸ்க்கு வந்து கோல்டு பை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 100 ரூபீஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பை பண்ணி பே பண்ணி நான் பை பண்ணுறேன். பை பண்ண பிறகு நம்ம அந்த கோல்டை வந்து ரிடீம் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஏதாவது வேலை வந்து பே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பை வந்து ஸ்டார்ட்டாக வந்து நான் வந்து பை பண்ணிட்டேன். சரியா, பை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் பார்க்கலாம். இப்போது என்னுடைய கோல்டு பார்த்தீங்கன்னா 0.01 கிராம்ஸ் வந்து என்கிட்ட வந்து கோல்டு இருக்குது. இப்போ நாம் ரெஃபர் பண்ண அமௌண்ட்டை இப்போ ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே 300 ரூபாய் கொடுத்துட்டேன். இங்கே இப்போ ரெடியும் கொடுத்து பார்க்குறேன், இப்போ ஓகே ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் கோல்டு கிராம் ஷல் பி கிரெடிட்டட் டு யுவர் வேலட் நெக்ஸ்ட் 1 and 2 business days. நமக்கு வந்து இப்போது நாம் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டை ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்க முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் 100 ரூபாய்க்கு வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோல்டை பை பண்ணி வாங்கணும். சரியா, ஒரு 100 ரூபாய்க்காவது நம்ம என்ன பண்ணணும், இங்கே கோல்டை பை பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் 25 ரூபாய் வந்து ரெஃபர் ஆகுதில்ல, 25 அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை டோட்டல் ஏர்னிங் இடத்த வந்து 300 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஷோ ஆகிடுச்சு. சரியா, இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான கோல்டு வந்து இங்கே வந்து ஆட் ஆகும், 2-3 days ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிங்களோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்க்கான கோல்டை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இல்லை அமேசான் கிஃப்ட் கார்டை பை பண்ணுறப்போ 2-3 days தான் கழித்து வந்து ஆட் ஆகும். சரியா? ஓகே, இதில் நீங்கள் 100 ரூபாய் இங்கே ஆட் பண்ணியா பண்ணால் மட்டும்தான் அது முடியும். பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா வந்து 2 days கழித்து தான் இதில் வந்து எனக்கு ஆட் ஆகுது அப்படின்றத நான் கன்ஃபார்மாக சொல்லிக்க முடியும். ஒரு ஜெனியூனான ஆப் தான், சரியா? இந்தியா கோல்டு மாதிரியான ஒரு ஜெனியூனான ஆப் தான். இங்கே பேன் அண்ட் கேஒய்சி இருக்கும். இந்த பேன் கார்டு அண்ட் கேஒய்சி, அதான் கேஒய்சினா பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும், ஆதார் கார்டு கூட தேவையில்லை. சரியா? பேங்க்கு அக்கௌண்ட்டு அந்த பேன் கார்டு, இது ரெண்டுத்தையும் சப்மிட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டு ஓகே ஆகுது. பட் வந்து உங்களுக்கு 100 இங்கே காயின்ஸ் வந்து 100 ரூபாய் இங்கே ஆட் பண்ணால் அண்டு கேம் ப்ளே பண்ணுறது மூலம், சரி இங்கே கேம் ப்ளே பண்ணுவீங்களா, இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலம் வந்து நீங்கள் நல்லா சூப்பராக ப்ளே பண்ணுறப்போ நல்ல ஒரு இன்கம் வந்து இதில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரம் போர்டு செம்மையாக நான் ப்ளே பண்ணுவேன், சூப்பராக கேரம் ப்ளே பண்ணுவேன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் தான். ஓகே, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேரம் வந்து சூப்பராக ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கும் மினிமம் ரெடிங் 1 ருபீஸ்லேருந்து 10 ருபீஸ்லேருந்து ஒரு பிக்கெஸ்டான ஏர்னிங் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பில் மினிமம் பெட்டே 1 ரூபாய் தான், 1 ரூபாய் இருந்தாவே நம்ம பெட் பண்ணி ப்ளே பண்ணிக்க முடியும். இதில் கேரம் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்கோல் பண்ணினா அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ கேம்ஸ் இருக்கும். 100% பேமெண்ட் எனி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். பேமெண்ட் அவ்வளோ சூப்பராக கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன். ஓகே, என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் காட்டுறேன். ஓகே, என்னுடைய வித்ரா ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ரெடிம் வந்து 200 ருபீஸு, நான் வந்து பேமெண்ட் எடுத்துட்டேன். எனக்கு 190 ரூபாய், 10 ரூபாய் டேக்ஸ் பிடிச்சிட்டு 190 ரூபாய் நமக்கு கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் செம்ம ஜெனியூனாக கொடுக்குறாங்க. ஓகே, இதில் வந்து மணி 100 ருபீஸ் ஆட் பண்ணால் 120 சொல்லிட்டு 20 ருபீஸ் எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். 500 ரூபா ஆட் பண்ணனா 700 ரூபான்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. நிறைய போனஸ் கொடுக்குறாங்க இதில். ஓகே, கேரம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேம்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேரம் சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது விளையாடுறதுக்கு. லூடு எல்லாம் ப்ளே பண்ணவே பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்சு லூடு ப்ளே பண்ணாதீங்க, மற்றது எல்லாம் ப்ளே பண்ணலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.